சார் வணக்கம் சார். சார், நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் நல்ல வளர்ச்சியில் இருக்கீங்க. ஆன்மீகத்துலேயும் சரி, உங்களோட தொழிலையும் சரி, நல்ல சிறந்து விளங்குறீங்க. நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன கருத்து சொல்லலான்ட்டு இருக்கிறீங்க? உங்களை மாதிரி வளரணும், அதுக்கு என்ன கருத்து சொல்லலான்ட்டு இருக்கிறீங்க? இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்லுறோம்? எல்லா இளைஞர்களுமே வந்து பொதுவாக உலகப்பிரகாரமான வாழ்க்கையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கல்வி, பொருளாதாரம், உலக தொகுதி கருவிகளையே நடத்திக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அரசியலும் அடுத்த அரசியலும் இதையே நோக்கி கொண்டு அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒருவன் வந்து கடவுளை பின்பற்ற வேண்டும் என்று வேறு புத்தகம் தெளிவாக சொல்கிறார். எப்படி கடவுளை பின்பற்றுவது? வாழ்வியல் குறித்து சொல்ல போனால் வாழ்வு பிராயத்திலே சிருஷ்டிகரங்களே என்று சொல்லுவோம். ஒரு மனிதன் கடவுளோடு இணைந்திருப்பதுதான் மிகவும் பிரதானம் என்று வேத புத்தகம் சொல்லுவோம். என்னில் நினைத்திருந்து நான் உங்களில் நினைத்திருப்பேன், என்னில் நினைத்திருக்கிற கனி இருப்போம் அது உங்கள் கனிகளை கொடுக்கும் என்று வேத புத்தகம் தெளிவாக. ஒருவன் பொருளாதார ரீதியாக, உலக ரீதியாக இது இந்த உலக பிரதானமான காலத்தில் வளர்ச்சி பெறுவது என்பது இந்த உலகத்திற்குரிய முடிவோடு முடிந்துவிடும். ஆனால் ஆன்மீக ரீதியாக மனிதன் வளரும்பொழுது அவன் கடவுளை சந்திக்க தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான் என்று அர்த்தம். அதை குறித்து தான் வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. ஒரு மனிதன் கண்மணியின் மேல் வீட்டை கட்டினால் அது மிகவும் மிகுந்த கண்மணதாக இருக்கிறது. அது எப்படி என்றால், பெருமழை வந்து பெருமழை வரும் பொழுதும் அந்த வீடு கண்மலையின் மேல் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் என்ன, கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் ஒரு மனிதன் தன்னை கட்டிக்கொள்ளும் பொழுதுதான் அந்த மனிதன் அதில் அதிகமான கண்மூலவனாய் அசைக்க முடியாதவனாய் இருப்பான். ஆகையால் தான் சங்கீதக்காரனாகி தாவியும் கூட தன்னுடைய வாழ்வில் பிடிச்சுகிறான், கத்திரையின் முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகினால் கத்திரையின் வலது பாசத்தில் இருக்கிறபடியான் நான் அசைக்கப்படுவேன் என்று சொல்கிறான். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவ ஜீவியத்தில் வளரும் பொழுது அவனை அசைக்க ஒரு மனிதனாலும் இயலாது. அவையதால் வேத புத்தகம் சொல்கிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு பிராயங்கள். ஒருவன் பிதா ஒருவனிடத்தில் பிதாவினால் அன்பு இல்லை என்றால் உலகத்தில் அன்பு இருந்தால் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை என்று வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுக்குரிய ரீதியில் வளர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருக்குரிய நீதியையும் கேளுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுத்து விடும் வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. ஆகையால் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளரும் பொழுதுதான் அந்த மனிதன் உண்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனிதனாய் மாறுகிறான். உலகத்தில் உள்ள எல்லாமே கொஞ்ச காலங்களில் அடைந்துவிடும். ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனை இழந்து கொள்ளும் பொழுது அவனுடைய நிலைமை என்ன ஆகும் என்று அவனுக்கு தெரியாது. ஆகையத்தான் வேதம் அதுவாக சொல்கிறது, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. ஆகவே இந்த இளைஞர்களும் இந்த சமுதாயமும் உலக ரீதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, முதலாவது ஆவிக்குரிய ரீதியாக தன்னை வளர்ச்சியடைய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அதுக்குரியவர்களே சிந்திக்க வேண்டும் என்று வேத புத்தகமும் தெளிவாக சொல்கிறது. ஆகையினால் வேத புத்தகத்திலும் இவ்வாறு ஒரு வசனம் சொல்கிறது, கிறிஸ்து அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பிறவனாக இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை தெரிந்து கொண்டாலும் அவர்களை கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய ரீதியாக வளர்ச்சிக்கு தக்கவரை இருக்கும்படி நம்மை அணைத்திருக்கிறார் என்று வேத புத்தகம் சொல்கிறது. ஆகவே ஒருவன் கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து ஓடும் பொழுது அவன் இந்த பூமியிலும் வெற்றி பெற்றவனாய் மாறுகிறான். பரலோகத்திற்கு தன்னுடைய ஆயுசு காலத்தை ஓடி பரலோகத்திற்கு போகும்போதும் தன்னுடைய நல்ல பங்கை பெற்றுக் கொள்கிறான். ஆகையால் தான் அவள் நடிகரும் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போகிறார், ஓட்டத்தை முடித்தேன், இதன் முதற்கொண்டு ஜீவனிடம் எனக்கு இருக்கிறது தன்னை குறித்து மிகவும் விசுவாசத்தோடு சொல்கிறான். ஆகையினால் என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்களும் உங்களை கடவுளுக்குரிய ரீதியாக, முதலாவது தேவனுக்குரிய ரீதியாக வளர்ச்சி அடைந்தபொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் ஒரு மனிதனுக்குரிய மேன்மையான ஆசீர்வாதம். வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது, இந்த பூமிக்குரியவைகள் அடைந்து போய்விடும், மேன்மையானது கடவுளுக்குரியதோ என்று வேத புத்தகம் சொல்கிறது. பூமிக்குரியவைகளே அல்ல, வேறானவைகளே நாடுங்கள் என்று தெளிவாய் சொல்கிறது. மேன்மையானவைகள் ஒன்றே, இன்னொரு வசனம் மரியாதை குறித்து சொன்னார், மேன்மையானது ஒன்றே மரியாதை தன்னை குறித்து
விடாத நல்ல பங்கை தெரிந்தவர்களாக அதனால் நன்றிக்குரியவர்களே, நீங்களும் கடவுளுக்குரிய ரீதியாக வளர்ந்து அறிவில் பெறுங்கள். அதுதான் வேண்டிய இது எல்லாருக்கும் அன்பின் வாழ்க்கையை சொல்லி புரிந்து ஆ